ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாக்கு புரை. இன்னைக்கு முருங்கை தலையில சூப்புங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க? இதுக்கு தேவையான பொருளுங்க: முருங்கைத்தலை ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடியெல்லாம் ஒரு 4 இன்ச்சு இது இருந்ததுன்னா போதுங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு, கல் உப்பு கொஞ்சங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இந்த சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. எல்லாமே உள்ள போட்டுக்கலாங்க. நல்ல பேஸ்ட் எடுத்து நம்ம தண்ணியை கலக்கி கொதிக்க வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே கீரையை போட்டால் சூப் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இந்த முருங்கை தலையை வந்து நமக்கு அனிமிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க. பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக பண்ணுங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், ஆல்ரெடி பெப்பர் அரைச்சிருக்கிறோம். ஒரு பிடி அளவு முருங்கை தலையை நல்லா போட்டுக்கலாங்க. இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் வரத்துக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பு நல்லா இருக்கிற வெங்கேத கீரையை சாப்பிடலாங்க. வெயிட் லாஸ் கூட அவங்க வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம இதை கார்ன் எண்ணெயில் பொறிச்சு சூப்பில் கலந்து குடிச்சா செம்ம டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த கொரோனா காலத்துல ரொம்ப நல்லதுங்க இதுங்க. இந்த சூப் கண்டிப்பா வச்சு குடிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.